சிறையில் சசிகலாவை சந்தித்த தினகரனிடம், நான் நலமாக இருக்கிறேன், ஆனால் சிறை நெருக்கடிகளை சமாளிக்க முடியவில்லை என்று கண்ணீர் மல்க கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலாவை சந்திக்க தினகரன் சென்றுள்ளார். 1.5 மணி நேரம் காத்திருந்த பிறகே அவருக்கு சசிகலாவை சந்திக்க அனுமதி கிடைத்துள்ளது. சீருடையில் வந்த சசிகலாவிடம் பேசியிருக்கிறார் தினகரன். சிறையில் நடக்கும் விவரங்களை சசிகலா கண்ணீருடன் சொல்லியிருக்கிறார். தினகரன் ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு வெளியில் வந்திருக்கிறார். இதையடுத்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில், கட்சி தலைமை அலுவலகத்துக்கு நான் செல்வதை தடுக்க முடியாது, எனக்கு 122 எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளது, சசிகலா சிறையில் நலமாக இருக்கிறார் என்று கூறினார் தினகரன். ஆனால் சிறையில் சசிகலாவுக்கு கொடுக்கப்படும் நெருக்கடிகளால் அவர் சோர்ந்து போய் உள்ளாராம். விரைவில் சிறையிலிருந்து வெளியில் வரவேண்டும் என்ற எண்ணத்தில் சசிகலா இருக்கிறார் என்கின்றன உள்விவர வட்டாரங்கள். இதுகுறித்து சிறைத்துறை வட்டாரங்கள் கூறுகையில், சசிகலாவை சந்திக்க அனுமதி கேட்டு எங்களிடம் விண்ணப்பித்திருந்தார் தினகரன். சிறை விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. சசிகலாவும் தினகரனும் 30 மணி நேரம் சந்தித்து பேசினர். ஆனால் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. தினகரனிடம் பேசும்போது சசிகலா அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டார். சிறையில் சசிகலாவுக்கு எந்தவித நெருக்கடியும் கொடுக்கப்படவில்லை. சக கைதிகளைப் போலவே அவர் நடத்தப்படுகிறார். சீராய்வு மனு விசாரணையை எதிர்பார்த்தே அவர் காத்திருக்கிறார். அதில் சாதகமான உத்தரவு கிடைக்கும் என்றும் நம்புகிறார். மேலும் இளவரசியுடன் மட்டுமே பேசும் அவர் புத்தகங்களை படிப்பதில் ஆர்வமாக இருக்கிறார் என்றனர். சசிகலாவை சந்தித்துவிட்டு வந்த தினகரன் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பில் அவரின் ஆதரவாளர்கள் உள்ளனர். ஆனால் ஆதரவாளர்களுக்கு தினகரன் தரப்பில் எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. 5 தேதி அவர் கட்சி அலுவலகத்துக்கு செல்லும் தகவல் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் தேனி மாவட்டத்தில் ஆதரவாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இதனால் அவர் கட்சி அலுவலகத்துக்கு வருவாரா அல்லது தேனி மாவட்டத்துக்கு செல்வாரா என்ற கேள்வி ஆதரவாளர்கள் மனதில் ஏற்பட்டுள்ளது. சசிகலாவை சந்தித்த பிறகு தினகரன் தன்னுடைய தீவிர ஆதரவாளர்களிடம் ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது சசிகலாவுக்கு சிறையில் கொடுக்கப்படும் நெருக்கடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. எந்நேரமும் சிறை காவலர்களின் கண்காணிப்பில் சசிகலா இருப்பதால் அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. சிறையில் கொடுக்கப்படும் உணவையும் சரியாக சாப்பிட முடியவில்லை என்று சொல்லும் போது தினகரனின் குரல் உடைந்திருந்தது. ஏற்கனவே உடல் நலம் பாதிப்பால் சிரமப்பட்டு வரும் அவர் உடலளவிலும் மனதளவிலும் சோர்ந்து போயிருக்கிறார். இது தொடர்பாக சட்ட நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கட்சி விவகாரம் தொடர்பாக சசிகலாவிடம் ஆலோசித்த போது சில அறிவுரைகளை அவர் கூறியிருக்கிறார். அதில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியாலும் ஓ பன்னீர்செல்வத்தாலும் கொடுக்கப்படும் நெருக்கடிகளை சமாளிக்க சமரசமாக பேசி முடிவு எடு என்று சொல்லியிருக்கிறார் சசிகலா. கட்சி தலைமை அலுவலகத்துக்கு சென்றால் அதையே காரணம் காட்டி உன்மீது நடவடிக்கை எடுப்பார்கள். யோசித்து முடிவு எடுக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். மேலும் நம்முடைய ஆதரவாளர்கள் மூலம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வத்திடம் பேசி ஒரு முடிவை எடு. அடுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை வெற்றியோடு முடித்து விட்டு வா. நமக்கு கட்சியில் ஆதரவு இருப்பதாலேயே எடப்பாடி பழனிசாமியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஓ பன்னீர்செல்வம் நம் குடும்பத்தினரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த போதும் எடப்பாடி பழனிசாமி அமைதியாகவே இருப்பதற்கு அதுதான் காரணம். நம்முடைய ஆதரவாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தாலே எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் சசிகலா. இந்த தகவலை தன் ஆதரவாளர்களிடம் பகிர்ந்துள்ளார் தினகரன். தற்போதுள்ள சூழ்நிலையில் கட்சி தலைமை அலுவலகத்துக்கு செல்வதை விட தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்துக்கு தயாராகிவிட்டாராம் தினகரன். தினகரனின் இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி தரப்பும் வரவேற்றுள்ளதாம். இப்போதைக்கு ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் கைகோர்க்க வாய்ப்பில்லை என்கின்றன கட்சியின் உள்விவர வட்டாரங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.